ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் நண்பன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால், காட்சிலா கிங் ஆஃப் தி மான்ஸ்டர்ஸ் இந்த படத்தோட ஃபைனல் ட்ரெய்லர் பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த படத்தோட ஆர்ஜின் பற்றி பார்த்துலாம். இந்த படம் 2014 வெளிவந்தால் காட்சிலா படத்தோட சீக்குவல் தான். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் டொகர்ட்டி அப்படின்னு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் யாருனா, எக்ஸ்மென் அபோகலிப்ஸா படத்தில் ஸ்கிரிப்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் காட்சிலா ஃப்ரான்ச்சைஸில் ஒரு 35வது படம். அது மட்டும் இல்லாமல் லெஜெண்டரி மான்ஸ்டர்ஸ் இவங்க தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட அந்த மான்ஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட்ல இந்த படம் தேர்ட் படமாக எடுக்கப்பட்டிருக்கு. டைனோசரஸ் வாழ்ந்த காலத்துக்கு முன்னாடி காட்சிலா வாழ்ந்ததாக சொல்லப்படுது. பட் அதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. பொதுவாக காட்சிலா பொறுத்தவரை மற்ற ஒரு பேட் கிரியேச்சர்லேருந்து மக்களை காப்பாற்றுறது தான் அதோட வேலையாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம 2014 பார்த்த காட்சிலா படத்துலையும் நடந்தது. ஸோ அதோட சீக்குவல் தான் இந்த படமும். இந்த படத்துலையும் காட்சிலா, மோத்ரா, ரோடான், கிங் கிடோரா இந்த மூணு பேட் கிரியேச்சர்லேருந்து மக்களை காப்பாற்றுறது தான் இந்த காட்சிலா கிங் ஆஃப் தி மான்ஸ்டர்ஸும். ஸோ கிங் ஆஃப் தி மான்ஸ்டர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, கிங் கிடோரா, மோத்ரா, ரோடான். ஸோ இவங்க மூணுகளையும் அழிக்கிற காட்சிலா தான் கிங் ஆஃப் தி மான்ஸ்டர்ஸ். ஸோ அதுதான் இந்த படத்துக்கு டைட்டிலாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிங் கிடோரான்றது மூணு தலை உடையது. ஸோ அதுதான் இருக்கிறதுலே பயங்கர ஒரு மோசமான ஒரு மான்ஸ்டர்ஸ் கூட சொல்லலாம். மற்ற ரெண்டு மான்ஸ்டர்ஸையும் இது தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அந்தளவுக்கு பயங்கர மோசமான ஒரு கிரியேச்சர் தான் இந்த கிங் கிடோரா. இது ஒரு பயங்கரமான மான்ஸ்டர். கண்டிப்பாக இதை அழித்தா மற்ற ரெண்டையும் ஈஸியாக அழிக்க முடியும்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம ட்ரெய்லர்லேயே காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மூணு மான்ஸ்டர்ஸையும் அழித்து மக்களை எப்படி காப்பாற்றுது அப்படின்றது தான் இந்த காட்சியில் படத்தோட கதை. இந்த மூணு மிருகங்களையும் நம்ம சயின்டிஸ்ட்டு சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தாண்ட ஆண்டின்ற மாதிரி கிளப்பி விட்டுருவாங்க போல். ஸோ அதனால அது உலகத்தில் இருக்க மக்களை எல்லாம் அழிக்க பார்க்குது. ஸோ அதுலேருந்து எப்படி நம்ம ஹீரோ காட்சியில் வந்து அவங்களை காப்பாற்றுது அப்படின்னு தான் இந்த படத்தோட பெரும் கதையாக இருக்கும். இந்த மூணு மான்ஸ்டர்ஸும் மூணு டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரோடன். இதுங்களோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா டைட்டனஸ் ரோடன். இதோட வடிவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வால் மாதிரி இருக்கும். ஸோ இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 154 அடி. இதோட ரெக்கைகளோட அகலம் பார்த்தீங்கன்னா 871 அடி. ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு மிருகம். இதுக்கு இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க, கிங் ஆஃப் தி ஸ்கைஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இது வந்து வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு கொடிய மிருகம் தான் இந்த ரோடான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோத்ரா. மோத்ரான்றது ஒரு பட்டர்ஃப்ளை வடிவத்தில் இருக்கும். இதுவும் வந்து ஒரு பெரிய மிருகம் தான். பட் கம்பேர்ட் டு ரோடான் வந்து இது கொஞ்சம் சின்னது தான். இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 52 அடி இருக்கும். அது மாதிரி இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 803 அடி இருக்கும். ஸோ அதோட ரெக்கைகள். ஸோ கண்டிப்பாக இதுவும் வந்து ஒரு கொடிய மிருகம் தான். மூணாவது இருக்க மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அதுதான் கிங் கிடோரா. இது வந்து ஒரு கோல்டன் டிராகன் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மூணு தலை இருக்கும் இதுக்கு. ஸோ இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 521 அடி. இது காட்சிலா கிட்ட நின்றுச்சுன்னா இது பக்கத்தில் அது வந்து ஒரு டுவார்ஃப் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு தான் இது இதோட உயரம் இருக்கும். ஸோ காட்சிலோட உயரம் பார்த்தீங்கன்னா 355 அடி தான். பட் கிங் கிடோராவோட உயரம் வந்து 521 அடி. ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு மிருகம் தான் கிங் கிடோரா. இது கிங் கிடோரா இந்த படத்தில் ரோடான், மோத்ரா இது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ கண்டிப்பாக இதோட பவர் வந்து பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிங் கிடோராவுக்கு ஆல்ரெடி எனர்ஜி ஷீல்டு இருக்குது, கிராவிட்டி பீம்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட பவர் இருக்குது. எனர்ஜி ஷீல்டாக பார்த்தா ஆற்றல் கவசம், அது மட்டும் இல்லாமல் ஈர்ப்பு விசை இந்த மாதிரி பவர்ஸ்லாம் வந்து கிங் கிடோராவுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் கிங் கிடோராவை எப்படி காட்சியில் அழிக்க போகுது அப்படின்ற நினச்சாலே பயங்கர எப்படி சொல்கிறது, க்ரியேட்டிவாக இருக்கும் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் விஷுவலாக செம்மையாக இருக்கும். ஸோ நம்ம சூப்பராக இருக்கும் படத்தில் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி மூணு கொடிய மிருகங்களையும் இந்த காட்சியில் இந்த படத்தில் எப்படி அழிக்க போகுதுன்னு தெரியல. ஸோ அதுதான் இந்த ட்ரெய்லரையும் காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் மில்லி பாபி ப்ரவுன் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஞ்சர் திங்ஸில் 11 அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டேஞ்சர் திங்ஸ் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இவங்க யாருன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் இதில் வந்து ஒரு முக்கியமான ரோல் நடிக்கிறாங்க. இந்த ட்ரெய்லரில் காட்டுற இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மதர் அண்ட் டாட்டர் சினிமன். ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கும் அந்த காட்சியிலாவுக்கும் நிறைய தொடர்பு இருக்கும். இந்த படம் மே 31 ரிலீஸ் ஆகுது. ஸோ படம் ரிலீஸ் ஆகிற டயத்தில் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வரும். அது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.